நமக்கு தேவையானது மெயின் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கால் கிலோ கத்திரிக்காவும் இந்த மாதிரி நாளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வதக்கிறதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கு, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அடுத்து புளி வந்து வெல்லம் வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். இந்த வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் நம்ம வெல்லம் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வெல்லம் போடும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்வீட்னஸ் அந்த குழம்புல ஆட் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது வந்து புளி உப்பு போட்டு கரைச்சி புளி ஒரு பவுல் வச்சுருக்கேன். தேங்காய் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அடுத்து குழம்பு கரைசலுக்கு வந்து 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குது. இப்போ இந்த குழம்பு நான் எப்படி வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓ, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மெயின் பார்த்திங்கன்னா ஆயில் தான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து நல்லெண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் இப்போ கடாய் சோடா நுண்ணையும் நான் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை ஆறட்டும். அந்த அறுக்குள்ளேயும் நம்ம வந்து குழம்பு தாளிச்சுட்டு நம்ம குழம்பு கரைச்சி ஊற்றிடலாம். இதில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதா 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சோன்னா அந்த கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். ஸோ இதில் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம போட்டிருக்கோம். ஆயில் நல்லா ஊற்றிருக்கேன், நல்லா இதில் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா குழம்பு கையில், என்னென்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அந்த வெல்லம் ஒரு கொட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கரைச்சிருக்கேன். கரைச்சி இந்த கரைசலை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இது நம்ம இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம குழம்புல ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கத்திரிக்காயும் அந்த குழம்போட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ அந்த குழம்பு வந்து அந்த கத்திரிக்காயில் சாரணும். அதனால் நம்ம கத்திரிக்காயை வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதை சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் ரொம்ப ஃபேமஸ் இது. இங்கே எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு இது. இது கூட வந்து நாங்கள் சாதம் வித் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அப்புறம் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எல்லாம் இங்கே டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.